ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்காக மீன் குழம்பு இறா பண்ண போகிறாங்க. இப்போ அதுதான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு இது அம்மா ரெண்டு வெங்காயம், எத்தனை வெங்காயமா, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்காய், சீரகம், பூண்டு, இஞ்சி, இவ்வளோதான். இஞ்சி பூண்டு இவ்வளோதான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அரைக்கணும். கருவேப்பிலை, கருவேப்பிலை அரைக்கிறதுக்கா, கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு. ஓகே, இதெல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி இதை வந்து ஒரு எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு இப்போ போட்டாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். நைஸாக, நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதில் நான் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. ரெண்டு வெங்காயம் போட்டிருக்காங்க, தேங்காய் ஒரு பத்து, சீரகம், இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு, மூணு பல்லு பூண்டு வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இது வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்காங்க. அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு கூட்ட போகிறோம். மீன் குழம்பு கூட்டுறதுக்கு எங்கள் அம்மா புளி கரைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. புளி கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி தேவை இல்லையா, முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். புளி நல்லா கரைச்சாச்சு. புளி கரைச்சி வச்சுக்கோம். ஓகே, புளி கரைச்சி வச்சாச்சு. புளி கரைச்சாச்சு. இப்போ உப்பு போடுறாங்க எங்கள் அம்மா. உப்பு, கல் உப்பு, எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற கல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்துமா, நாங்கள் இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் புளி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாங்காய்லேயும் நமக்கு புளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் புளி வந்து ஏற்றுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் இருக்கனால எங்கள் அம்மா நிறைய வைக்கிறாங்க, பண்ணலாம். அடுத்தது ரெண்டு தக்காளி இப்போ சேர்க்க போகிறாங்க. ரெண்டு தக்காளி அதிலே போட்டு நல்லா பிசைஞ்சு புளிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ரெண்டு தக்காளி, ஒரு தக்காளி கையில். ஓகே, இந்த ரெண்டாவது தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாங்காய் போடுறதுனால நம்ம புளி வந்து கம்மியாக தான் போடுறோம். அப்புறம் தக்காளியும் போடுறோம் இல்லையா, அதனால் புளி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. தக்காளியிலையும் நமக்கு புளிப்பு இருக்கும். புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு புளிப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் விரவி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் தேங்காய் வெங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கத நம்ம இதில் போடுறாங்க. அதில் புளி 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 கரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் தக்காளி பிசைஞ்சு விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தேங்காய், சீரகம், இஞ்சி பூண்டு அதை அரைச்சி அதை ஊற்றிருக்காங்க அம்மா. இப்போ மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறாங்க. அடுத்து கூட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நம்ம வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிற மிளகாத்தூள். இது வீட்டிலே நாங்கள் மிளகா தனியாக வாங்கி அரைச்சி வைக்கிறது. இது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது வாங்கி போட்டுக்கோங்க. இல்லை கடையில் தனியாக விற்கிது குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லிட்டு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போடுறாங்க. தனி மிளகாத்தூள் காரம் ப்ளஸ் கலருக்கு. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். எங்கள் கூட்டு மிளகாத்தூளில் காரம் இருக்காது, அதனால் நாங்கள் தனி மிளகாத்தூள் போடுறோம் 2 ஸ்பூன். ஓகே, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போகலாம். மீன் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் ஊற்றுறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே
அம்மா அம்மா வந்து கடுகு போடுறாங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் அவ்வளவுதான் வாசனைக்கு போ வாசனைக்கு நல்லா இருக்கும் வாசனைக்கு வெந்தயம் வெங்காயம் அரை வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணிக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கணும் சும்மா லைட்டா ரொம்ப இல்ல வதங்கிட்டா நல்லா வதங்குது நம்ம வதங்க தாளிக்கும் போதே அந்த ஸ்மெல் வெந்தயத்தோட ஸ்மெல் வருது பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் நம்ம நல்லா ब्राउन கலர்ல வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம கூட்டி வச்சிருக்கோம் இல்லீங்களா குழம்புக்கு புளி மஞ்சள் மிளகாய் தூள் இருக்கு தாளிச்சதுல ஊத்திடுங்க ஓகே ஹாஹா குழம்பு எடுத்து இது ஊத்திட்டு இந்த பாருங்க நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கு அப்புறமா கொதிச்சு ஒரு வத்தன ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதல மீன் மாங்காலாம் போடலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு எண்ணெய் நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேல வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம மாங்கா போட போறோம் मांगा पोट्टु इदु ओरु 5 मिनट्स इंद मांगावुम वेगुम वेंददुक्कु अप्पुरमा मांगा ओरु हाफ बॉइल ल इन्नु कोलंबु इन्नु कोंजम थिक आगणुम आना पिरगु नम्म मीन पोडलाम नम्म पोट्ट मांगा वेंदिरुच्चु वेंदिट्टु इप्पो नम्म मीन पोड पोरोम इप्पो मीन पोड पोरांगा पोडुमा मांगा वेंदिरुच्चु कोलंबुम वत्तिरुच्चु मीन संग्र मीन अब किच इत रे मीन वागो रे मीन कल कुल वो मीन पटाच मीन वेगटो मीन वर्द नंब पाकल मीन குழம்பு நம்ம கரண்டி மீன் போட்டதுக்கு அப்புறமா கரண்டி போட்டு கிண்டாம இந்த மாதிரி கையில எடுத்து இப்படி சுத்தி விடுங்க இத பாருங்க எங்க அம்மா பண்றாங்க பாருங்க அதே மாதிரி பண்ணீங்கனா மீனும் உடையாது நமக்கு அப்புறம் அதை அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம் ஒரு 5 मिनिट्स மீன் வேகிறதுக்கு ஒரு 5 मिनिट्स தான் கொதிக்க விடலாம் ஓகே அடுத்து நாங்க எரா தொக்கு பண்ண போறோம் எரா கிரேவி எரா கிரேவி பண்றதுக்கு कड़ा वे ऊती एन का कड़गे वीटल इनकी स्पेशल मीन कोलंबु एरा ग्रेवी एरा कड़ ना वंगम ना वदकना सीक्रम वदंगिडुम नमक करुगा நாம ஸ்டவ்ல வெச்சிருந்தா ஒரு சோர் மாதிரி நமக்கு வெங்காயம் அப்படியே கரு கருத்துறோம் ब्राउन கலர்ல ஆயிடும் இது அந்த மாதிரி ஆகாது உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு தக்காளி போடுங்க கட் பண்ணி இப்போ தக்காளியும் வதங்கின வெங்காயத்தை கொடுத்துருங்க நாமெல்லாம் நார்மலா செய்யற எல்லா தொக்கு தான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்ல இருக்கறனால எங்க அம்மா எனக்கு செய்யற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்
மீன் குழம்பு ஆயிடுச்சு இப்ப கடைசியா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு மீன் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம் அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி அடுத்தது நம்ம எரா தொக்குக்கு வந்தாச்சு எரா தொக்குல இப்ப கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்க போறோம் இஞ்சி பூண்டுமா தக்காளி பூண்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம் இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கணும் எரா தொக்குல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதையும் பாக்குறீங்க इंजीपूंड येरा पोड़ पोरों, येरा पोड़ पोग्रों, यस, येरा। तन्नी ये तो हुता दिंगे। येरा पोटा चे, येरा पोटे, नंबर येरा पड़े नल्ला। मंजल மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நம்ம எரா இது பண்ணிட்டு இருக்கோம் எரா ரெடி ஆயிட்டே இருக்கு நீங்க கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா நான் காட்றேன் பாருங்க இந்த பாருங்க நம்ம எரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கலருக்கும் இப்ப பார்க்கற கலருக்கும் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு எரா கிரேவி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதான் இத நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காட்றேன் ओके रेडी आयिडुच्ची इनिक्कु एंगा अम्मा वीट्ल स्पेशल मीन कोलंबु मीन वरुवल एरा फ्राई मीन कोलंबु मांगा रेडी आयिडुच्ची इप्पो नांगल्ला साप्पिड पोरोम उंगलुक्कु इंद डिश रोम्ब पिडिच्चिरुंदा नींगलुम उंगा वीट्ल ट्राई पण्णुंगा இந்த ரெண்டு டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू